நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்கறோம் அப்படின்னா ஓப்பன் செட் அண்ட் க்ளோஸ்டு செட். ஸோ இந்த டாபிக் எடுத்து ஸோ இதை ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டே டூல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நாலு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். அதாவது ஓப்பன் செட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஷர், ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு ஸோ இந்த ஓப்பன் செட் அண்ட் க்ளோஸ்டு செட்டை நம்ம வந்து பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 8. ஸோ இந்த நாலு பார்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே டூல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். இது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே ஒன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாபிக் அப்படின்னா கவுண்டபிள் செட் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். டே ஒன்ல பாத்தீங்கன்னா கவுண்டபிள் செட் அப்படின்ற டாபிக் எடுத்து ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் டெஃபினிஷன் பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டபிள் செட் அன்கவுண்டபிள் செட் தான் பார்த்திருப்போம். ஸோ அடுத்து பார்ட் 3ல பாத்தீங்கன்னா பவுண்டட் செட் அப்படின்னு பார்த்திருப்போம். ஃபோர்த் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்ற இது பார்த்திருப்போம் நம்ம. ஸோ இந்த நாலு பார்ட்டையுமே நம்ம டே ஒன்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம டே டூல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட் 5ல ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு பாக்குறோம், பார்ட் 6ல பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு செட் அப்படின்னு பாக்குறோம், பார்ட் 7ல க்ளோஷர் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம், பார்ட் 8ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இந்த நாலு பார்ட்டையும் நம்ம வந்து டே டூல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஓப்பன் செட் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். அதாவது பார்ட் 5ல ஓப்பன் செட்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னா ஓப்பன் பால்னா என்ன, க்ளோஸ்டு பால்னா என்ன, ஓப்பன் செட்டு, நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட், ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் தியரம். ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பார்ட் 5ல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம போற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஓகே, கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஓப்பன் பால் இன் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ அதாவது நம்ம ஓப்பன் பால் இன் மெட்ரிக் ஸ்பேஸ், ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஓப்பன் பால் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனா பாக்குறோம். ஓப்பன் பால் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஸோ த ஓப்பன் பால் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ், அதாவது சென்டர் ஏ அப்படின்னு எடுத்துங்க. ஸோ த ஓப்பன் பால்ல சென்டர் ஈக்குவல் டு ஏ, ரேடியஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஆர். ஸோ த ஓப்பன் பால் வித் சென்டர் ஏ ரேடியஸ் ஆர் அப்படின்றத நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா பி ஆஃப் என்ன நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஏ கமா ஆர், பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படின்றது நம்ம வந்து டினோட் பண்றோம். ஸோ இப்போ இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா ஓப்பன் பால் அப்படின்றது B of A, R equal to X belongs to M such that D of A, X என்ன வரணும் நமக்கு less than R அப்படின்னு வரணும். ஸோ ஓப்பன் பால் அப்படின்னா less than R அப்படின்னு வரணும். ஸோ இதே க்ளோஸ்டு பால் அப்படின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ளோஸ்டு பால் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா B of A, R equal to X belongs to M such that D of A, X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரணும். ஸோ க்ளோஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும், ஓப்பன் பால் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஸ் தென் இருக்கும். ஸோ அப்ப ஓப்பன் பால் அண்ட் க்ளோஸ்ட் பால்ன்றது என்னன்னா, ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஸோ நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா யூஷுவல் மெட்ரிக், அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பார்த்துப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்க நம்ம டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் அப்படின்றது சென்டர் ஏ, ரேடியஸ் வந்து ஆர். ஸோ அதுக்கு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஓப்பன் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஸ் தென் ஆர் அப்படின்னு வரணும், க்ளோஸ்ட் பால் அப்படின்றது நமக்கு என்ன வரணும் நமக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு வரணும். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் என்ன பாக்குறோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ கமா ஆர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பாக்குறோம் ஏ மைனஸ் ஆர் கமா என்னன்னு பாக்குறோம் நம்ம ஏ பிளஸ் ஆர். ஸோ அதாவது இன் ஆர்ல ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துப்போம் யூஷுவல் மெட்ரிக், ஸோ அங்க யூஷுவல் மெட்ரிக்ல பி ஆஃப் ஏ கமா ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆர் கமா நம்ம என்னன்னு பாக்குறோம் நம்ம ஏ பிளஸ் ஆர். இந்த பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நமக்கு என்னதான் நான் எம்டி அப்படின்னு வரும். பி ஆஃப் ஏ கமா ஆர்ன்றது ஆல்வேஸ் நான் எம்டி. ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்றோம்னு வச்சுங்க, பி ஆஃப் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன், ஸோ இதில் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் ஏ வேல்யூ மைனஸ் ஒன்னு ஆர் வேல்யூ மைனஸ் ஒன்னா. ஸோ அப்போ இதில் அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் அடுத்து மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வரும். இப்போ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ. ஸோ அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் கம மைனஸ் ஒன் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ கம மைனஸ் டூ.
இதேமாரி பி ஆஃப் 1,1 பாத்தீங்க அப்படின்னா, சோ ஏக்கு பதிலா ஒன்னு, ஆருக்கு பதிலா ஒன் அப்ளை பண்ணீங்கன்னா இங்க 1-1 ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். சோ அடுத்து இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1+1 என்ன கிடைக்கும் நமக்கு, 2 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப பி ஆஃப் 1,1 ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு, 0,2. சோ இதுல என்ன ரிசல்ட் முக்கியம் அப்படின்னா, சோ பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படின்றது ஆல்வேஸ் என்னது நமக்கு, நான் எம்டி. சோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஓபன் செட் என்னன்னு பாக்குறோம். சோ ஒரு செட்டை எப்ப நம்ம வந்து ஓபன் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, லெட் எம் கமா டி பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். அதாவது எம் அப்படின்றது மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துங்க. சப்செட் ஆஃப் எம், சோ ஏ அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சப்செட் ஆஃப் எங்க இருக்கிறோம் நம்ம, எம்ல. தென் ஏ இஸ் செட் டு பி ஓபன் இன் எம்லாம். சோ இந்த ஏ அப்படின்றத சோ நம்ம என்னன்னு சொல்லணும், நம்ம ஓபன் இன் எம் அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தேர் இஸ் எ பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆர் சச் தட், நமக்கு எப்படி இருக்கணும், பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்ன்றது சப்செட் ஆஃப் ஏவா இருக்கணும். அதாவது தேர் இஸ் எ பாசிட்டிவ் ரியல் நம்பர், நம்ம என்ன இருக்கிறோம் ஆர் அப்படின்னு எடுத்தோம்னா, சோ இதுக்கு பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இஸ் த சப்செட் ஆஃப் எங்க வரணும் நமக்கு, ஏல. சோ இந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். சோ அதுல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் என்ன வரணும் நமக்கு, ஏ. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அந்த ஏன்ற செட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஓபன் செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ், அதாவது நம்ம இது வந்து டெபினிஷன்ல பார்த்தோம். சோ இதே இது ஒரு செட்டு ஏ அப்படின்ற செட்டை நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து ஓபன் சொல்லுவோம், அதாவது நம்ம டெபினிஷனை தவிர அபார்ட் ஃப்ரம் டெபினிஷன்ல ஒரு செட்டை நம்ம வந்து எப்ப நம்ம வந்து ஓபன் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றதான் நமக்கு ரிசல்ட்ல பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, A is called open set if all its points are interior points. அதாவது ஒரு செட்டை நம்ம ஓபன் செட் அப்படின்னு சொல்லணும்னா, ஏ அப்படின்ற செட்டை நம்ம ஓபன் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து என்னவா இருக்கணும்னா, இன்டீரியர் பாயிண்ட்ஸா இருக்கணும். இங்க இருக்கிற ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் என்னவா இருக்கணும் நமக்கு, இன்டீரியர் பாயிண்ட்ஸ். ஸோ பின்னாடி நம்ம டெபினிஷன் படிப்போம், இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு படிப்போம். ஸோ இங்க ரிசல்ட்ல நம்ம என்ன நோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு செட்டு ஏன்றது ஓபன் செட்டா இருக்கணும் அப்படின்னா, சோ அங்க இருக்கிற ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு இன்டீரியர் பாயிண்ட்ஸா இருக்கணும். சோ இது வந்து ஒரு ரிசல்ட். அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, செட்டு ஏ இஸ் கால்டு ஓபன் செட் அப்படின்னா, இஃப் இட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ், அங்க இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கணும் நமக்கு, நெய்பர்ஹுட் ஆஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஓபன் செட்னு சொல்லிடலாம். அதாவது நெய்பர்ஹுட் ஆஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ், அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு நெய்பர்ஹுட் ஆஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த செட் ஏன்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஓபன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் ரிசல்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா, இஃப் த செட் ஏ இஸ் ஓபன் அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்டீரியர் ஏ ஈக்குவல் என்ன இருக்கணும் நமக்கு, ஏ. சோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செட் ஏன்றது ஓபன் செட் அப்படின்னா, கண்டிப்பா இன்டீரியர் ஏ ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு ஏ. சோ இந்த இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்றத நம்ம பின்னாடி டெபினிஷன்ல படிப்போம். சோ அங்க நம்ம அந்த ரிசல்ட்டை பத்தி நம்ம என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ அதாவது ஒரு செட் ஏன்றது டெபினிஷனை தாண்டி அபார்ட் ஃப்ரம் டெபினிஷன்ல, சோ இந்த மூணு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து க்வெஸ்சன்ல ஆப்ஷன் கேட்கலாம். சோ அதாவது ஒரு செட் ஏன்றது ஓபன் செட்டா இருக்கணும் அப்படின்னா, ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இன்டீரியர் பாயிண்ட்ஸா இருக்கலாம். சோ இது ஒரு ரிசல்ட். செகண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செட் ஏ இஸ் கால்டு ஓபன் செட்டா இருக்கணும்னா, இஃப் இட் இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸா இருக்கலாம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு செட் ஏன்றது ஓபன் செட்டா இருக்கணும் அப்படின்னா, இஃப் இன்டீரியர் ஏ ஈக்குவல் என்ன இருக்கலாம் நமக்கு, ஏ அப்படின்னு இருக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் இன் ஓபன் செட் அண்ட் நாட் ஓபன் செட். அதாவது நம்ம ஓபன் செட் எதெல்லாம் ஓபன் செட்ல வரும், எதெல்லாம் வந்து நாட் ஓபன்ல வரும் அப்படின்ற ரிசல்ட் நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஓபன் செட்ல ஒரு 15 கிட்ட பார்ப்போம், நம்ம 15 ரிசல்ட் பார்ப்போம். சோ இந்த 15 ரிசல்ட்ல எதெல்லாம் நம்ம ஓபன் செட்டு, எதெல்லாம் நம்ம வந்து நாட் ஓபன் செட் அப்படின்றத ஃபுல்லா நம்ம வந்து இங்க ரிசல்ட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா, எனி ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் ஓபன். அதாவது நம்ம எடுக்கிற எந்த இன்டர்வலா இருந்தாலுமே ஓபன் இன்டர்வலா இருந்துச்சு அப்படின்னா, ஏ கமா பின்றது எனி நம்பரா இருக்கலாம். சோ இன்டர்வல் வந்து எனி ஓபன் இன்டர்வல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது நமக்கு என்னவா இருக்கும், ஓபனா இருக்கும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி தவிர மைனஸ் இன்ஃபினிட்டி. அதாவது ஜென்ரலா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஆர் இஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, ஓபன் செட். ஆர்ன்றத நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டின்னு பார்ப்போமா. சோ அப்ப நம்ம இங்க ஜென்ரலா ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்தோம்னா, எனி இன் ஓபன் இன்டர்வல் இஸ் ஓபன் பார்த்தோம். இப்போ கண்டிப்பா ஆர் இஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஓபன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, த ஓபன் ரேஸ் இஸ் ஓபன் சொல்றோம். அதாவது ஓபன் ரேஸ் அப்படின்றது என்னன்னா, சோ எனி வேல்யூ ஏ எடுத்துங்க கமா இன்ஃபினிட்டிவ், சோ இப்படி வரலாம் அண்ட் இப்படி வரலாம், மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா ஏ. சோ இதான் நம்ம வந்து ஓபன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஓபன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு சொல்லலாம், நம்ம ஓபன் செட் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா த செட் 1,2 ஓப்பன் இன்டர்வல், இன்னொன்று 3,4 அப்படின்றது ஓப்பன் இன்டர்வல். இப்போ ரெண்டுத்துக்கு இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா யூனியன் எடுக்கிறோம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு செட் வருதுன்னு வச்சுங்க, 1,2 யூனியன் 3,4. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஓப்பன் இன்டர்வலுக்கு யூனியன் எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த செட்டும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஃபிஃப்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த எம்டி செட் பை இஸ் ஓப்பன். அதாவது எம்டி செட்ட பை அப்படின்னு நோட் பண்ணலாம், அப்படின்னு இந்த மாதிரி நோட் பண்ணலாம். எம்டி செட் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன். ஸோ ஆர்டி அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், நம்ம டிஸ்கிரீட் மெட்ரிக் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆர்டி அப்படின்றத நம்ம டெஃபினிஷன்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா டிஸ்கிரீட் மெட்ரிக். ஸோ அந்த டிஸ்கிரீட் மெட்ரிக்கு எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா என்ன இருக்கும், நமக்கு ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த ஆர்டின்ற டிஸ்கிரீட் மெட்ரிக்கு ஸோ நம்ம சப்செட் எடுக்கிறோம்னு வச்சுங்க. ஸோ இதுல எந்த சப்செட் எடுத்தாலுமே ஸோ அது கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஓப்பன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் செவன்த் பாத்தீங்க அப்படின்னா எனி சிங்கிள்டன் செட்டு ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் எங்க நமக்கு ஆர்ல. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு சிங்கிள்டன் செட் எடுக்கிறோம்னு வச்சுங்க, ஜென்ரலா நம்ம வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது எங்க நாட் ஓப்பன் அப்படின்னு இருக்குன்னா நாட் ஓப்பன் இன் எங்க இருக்கு நமக்கு ஆர்ல. ஸோ இதே சிங்கிள்டன் செட் பாத்தீங்க அப்படின்னா எங்க நமக்கு ஓப்பனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் இன் எங்க டிஸ்கிரீட் மெட்ரிக்ல, அதாவது ஆர் டி ல பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். அப்ப நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா க்வெஸ்சன், த சிங்கிள்டன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னா இன் எங்கன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா சிங்கிள்டன் செட் வந்து நாட் ஓப்பன் அப்படின்னா இன் எங்கன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு த சிங்கிள்டன் செட் இஸ் ஓப்பன் இன் ஆர் டி, த சிங்கிள்டன் செட் இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர், இந்த இதை மாத்தி கொடுத்துட்டு ஆர்ன்ற இடத்துல ஆர்டியையும் ஆர்டின்ற இடத்துல ஆரையும் கொடுத்து மாத்தி கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ட்ரூ விச் ஒன் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அப்ப ஆப்ஷன்ல நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சிங்கிள்டன் செட் வந்து எப்ப நமக்கு ஓப்பனா இருக்கும் அப்படின்னா இன் டிஸ்கிரீட் மெட்ரிக்ல, அதாவது ஆர்டில ஓப்பனா இருக்கும். அதே ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள்டன் செட்ன்றது நாட் ஓப்பனா இருக்கும். செவன்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் ஓப்பன் சப்செட் ஆஃப் ஆர், அதாவது ரெண்டு சப்செட் எடுக்கிறோம் நம்ம ஏ அண்ட் பி அப்படின்றத நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் சப்செட் அப்படின்னு எடுக்கிறோம். ஓப்பன் சப்செட் எங்க எடுக்கிறோம் நம்ம ஆஃப் ஆர்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம் வச்சுங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், ஓப்பன் செட்டா இருக்கும் இன் எங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர்ல. ஸோ ஏ அண்ட் பின்றது ஓப்பன் சப்செட் ஆஃப் எங்க எடுக்கிறோம் நம்ம ஆர்ல எடுத்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டிப்பா ஓப்பன் செட் இன், இது முக்கியம். அதாவது இன் எங்க நம்ம பாக்குறோம் நம்ம ஆர் ஸ்கொயர்ல. நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா எனி ஃபைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட் இஸ் நாட் ஓப்பன். அதாவது நம்ம எடுக்கிற செட் வந்து ஃபைனைட் செட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்ஃபைனைட் செட்டா இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற செட்டு ஃபைனைட் செட்டா இருந்தாலும் சரி இன்ஃபைனைட் செட், எனி ஃபைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டென்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் நாட் ஓப்பன் சொல்றோம். த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம நாட் ஓப்பன். ஸோ ஏன்னா நம்ம அதே பார்த்தோம், ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் பார்த்தோம், அதே மாதிரி ஓப்பன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தோம். ஸோ இங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும், நமக்கு நாட் ஓப்பனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த க்ளோஸ்டு ரேஸ், நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ரேஸ் வந்து ஓப்பன் பார்த்தோமா, அப்ப கண்டிப்பா க்ளோஸ்டு ரேஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு நாட் ஓப்பன். க்ளோஸ்டு ரேஸ்னா என்னது, ஸோ நம்ம எடுக்கிற இன்டர்வல்ல இங்க ஏ அப்படின்றது க்ளோஸ்ட் இன்டர்வலா இருக்கணும். அதே மாதிரி இப்படி இருக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ, ஸோ இந்த வேல்யூ க்ளோஸ்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர்வல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர்வல் வந்து நமக்கு என்னது நாட் ஓப்பன் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது போல நம்ம எனி வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே இது ஓப்பன் ரேஸா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஓப்பன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த செட் ஆர் மைனஸ் கியூ இஸ் நாட் ஓப்பன் சொல்லிடலாம். ஸோ அதாவது ஆர் மைனஸ் கியூ இஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம நாட் ஓப்பன். இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் மைனஸ் ஒன் பை என் கமா ஒன் பை என் இஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓப்பன் செட். அதாவது த இன்டர்வல் மைனஸ் ஒன் பை என் கமா ஒன் பை என். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஓப்பன் செட்டு. ஸோ இதே இதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, இன்டர்செக்ஷனா அதாவது ஐஎன். ஸோ இது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் ஐஎன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐஎன் அதாவது என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் டு இன்ஃபினிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றோம். நம்ம நாட் ஓப்பன் செட். ஸோ அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம நாட் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசட் கியூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூ டேஷு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஆர் நாட் ஓப்பன் அப்படின்னு வந்துடும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நாட் ஓப்பன்ல வரும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோ எதெல்லாம் நம்ம ஓப்பன் செட்டு எதெல்லாம் நாட் ஓப்பன் செட் அப்படின்ற ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 13 ரிசல்ட்ஸ் நம்ம வந்து தனியாக நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 13 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேஸ்டாக நம்ம ஓப்பன் செட்டை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்ததுல க்ளோஸ்டு செட் அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் எதெல்லாம் ஓப்பனில் வரும், ஸோ எதெல்லாம் நமக்கு நாட் ஓப்பனில் வரும் அப்படின்றது. ஓகே ஓனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தியரம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் தியரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ அதாவது ஸோ நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா செட், அதாவது A1, A2, A3, etc., AN. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிற செட்டு ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஃபைனைட் யூனியன்னா என்னது, N=1, 2, அதாவது யூனியன் ஆஃப் N=1, 2 சம் வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும் கே. ஸோ இதுக்கு ஏஎன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், ஓப்பன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இன்டர்செக்ஷனாக என்ன பார்ப்போம், நம்ம N=1, 2K சம் வேல்யூ ஃபைனைட் வேல்யூ ஏஎன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், ஓப்பன் அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ அதாவது ஒரு ஓப்பன் செட்டுக்கு ஆர்பிட்ரி யூனியன் பார்க்குறோம்னு வச்சுங்க, N=1, 2 ஆர்பிட்ரி அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ AN=2 நமக்கு என்ன கிடைச்சிரும், ஓப்பன் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம நாட் ஓப்பன். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்ப நாட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பாக்குறப்ப. எப்ப இன்டர்செக்ஷன் பாக்குறோம், நம்ம ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் N=1, 2, ∞ AN பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து என்ன வரும், நமக்கு நாட் ஓப்பன் அப்படின்னு வரும். ஸோ எப்ப நமக்கு நாட் ஓப்பன் வரும் அப்படின்னா ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன்ல மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்கும், ஓப்பன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா ஒரு ஓப்பன் செட்டுக்கு ஃபைனைட் யூனியன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஒரு ஓப்பன் செட்டுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், ஃபைனைட் யூனியன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஓப்பன் செட்டு தான். எப்ப நமக்கு வந்து நாட் ஓப்பன் வரும் அப்படின்னா ஆர்பிட்ரி யூனியன் எடுக்கிறப்போ ஓப்பன் வரும், அதே ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், நாட் ஓப்பன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினேஷன் பாக்குறோம் அப்படின்னா நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட். ஸோ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட்னா என்னன்னு பாக்குறோம். சரி, அதாவது என்ன டெஃபினேஷன் அப்படின்னா செட் ஏ இன் ஆர் இஸ் செட் டு பி நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இஃப். அதாவது நம்ம ஒரு செட்டு எடுக்கிறோம், அதாவது ஏ அப்படின்ற செட்டு எங்க எடுக்கிறோம் அப்படின்னா இன் ஆர்ல எடுக்கிறோம். ஸோ இந்த ஏன்ற செட்டை நம்ம நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ தேட் இஸ் ஏ ஓப்பன் இன்டர்வல் நம்ம எடுக்கிறோம். தேட் இஸ் ஏ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்றது கண்டெய்ன்ஸ் இன் எக்ஸா இருக்கணும். கண்டெய்ன் இன் என்னவா இருக்கும் நமக்கு எக்ஸ், அண்டு ஸோ என்ன இருக்கணும் நமக்கு கண்டெய்ன்டு இன் எங்க இருக்கணும் நமக்கு ஏன்ற செட்ல, நம்ம எடுக்கிற செட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினேஷன் பாக்குறோம் அப்படின்னா இன்டீரியர் பாயிண்ட் தான் என்னன்னு பாக்குறோம். ஸோ இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்றத நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா INTA அப்படின்னு நோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னன்னு அர்த்தம், நமக்கு இன்டீரியர் ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல டெஃபினிஷன் என்ன அப்படின்னா த பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ. அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுங்க. ஸோ இதுக்கு பி ஆஃப் என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம எக்ஸ் கமா ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து சப்செட் ஆஃப் எங்க இருக்கணும், நமக்கு ஏல இருந்துச்சு அப்படின்னா இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஏ அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சொல்லியிருப்போம், அதாவது த செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ இஸ் கால்டு த இன்டீரியர் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ். ஸோ இந்த இன்டீரியரை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ரிசல்ட் பார்க்கறோம் அப்படின்னா, ஸோ இன்டீரியர் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. ஒரு செட்டுக்கு நம்ம இன்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்டீரியர் ஏ அப்படின்றது கண்டிப்பா இஸ் த சப்செட் ஆஃப் எங்க இருக்கும், நமக்கு ஏல இருக்கும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா செட்டு ஏ இஸ் ஓப்பன் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னன்னு பாக்குறோம், நம்ம இன்டீரியர் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இதை முன்னாடி நம்ம ரிசல்ட்ல பார்த்திருப்போம். அதாவது ஒரு செட்டு ஏ அப்படின்றத எப்ப நம்ம வந்து ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்டீரியர் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும், நமக்கு ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ இந்த செட்டு ஏ இஸ் கால் என்னன்னு சொல்லிடலாம், ஓப்பன் செட். இந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம க்ளோஸ்டு செட்டுக்கு படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு படிக்கிறப்ப எப்ப நம்ம வந்து ஒரு செட்டை க்ளோஸ்டு செட் அப்படின்னு படிப்போம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்துடணும். அடுத்து தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா
இன்டீரியர் ஏ அப்படின்றது என்னன்னா யூனியன் ஆஃப் ஆல் ஓபன் செட்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ. நம்ம இன்டீரியர் ஏ அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஆல் ஓபன் செட். நம்ம பாக்குற ஓபன் செட் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூனியன் பண்ணோம் அப்படின்னா இது கண்டெய்ன்ட் இன், கண்டெய்ன்ட் இன் நம்ம என்ன சொல்லலாம் நம்ம ஏ. அந்த ஏன்ற செட்டுக்குள்ள இந்த யூனியன் ஆஃப் ஆல் ஓபன் செட் எதெல்லாம் ஓபன் செட் இருக்கோ அதோட கலெக்ஷன் அதோட யூனியன் எல்லாத்தையும் தூக்கி ஒரு செட்ல போட்டோம் அப்படின்னா அதை கண்டெய்ன்ட் இன் என்னன்னு சொல்றோம் நம்ம ஏ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம இங்க இன்டீரியர் ஏ அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற செட் வந்து ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சோ கண்டிப்பா இதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இன்டீரியர் ஏ அப்படின்றதும் கண்டிப்பா இது சப்செட் ஆஃப் என்ன இருக்கும் நமக்கு இன்டீரியர் பியா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ரிசல்ட். சோ இது ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபிஃப்த் அதாவது சோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே கொஞ்சம் நமக்கு வந்து முக்கியமான ரிசல்ட். ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அதாவது ரெண்டு செட்டுக்கு நம்ம யூனியன் எடுக்கிறோம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். சோ அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ நமக்கு எப்ப ஈக்குவலா வரும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர் செட் அதாவது கண்டெய்ன்ட் இன் வரும் அப்படின்னா அதாவது ரெண்டு செட்டு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுங்க, அதாவது இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல் டு வரும். எப்படி எழுதலாம் நம்ம இன்டீரியர் ஏ இன்டர்செக்ஷன் என்னன்னு எழுதலாம் நம்ம இன்டீரியர் பி அப்படின்றதுலாம். சோ இதே இது இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு வராது. சோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்டெய்ன்ட் இன் இன்டீரியர் ஏ யூனியன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம இன்டீரியர் பி. சோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இது வந்து எப்ப ஈக்குவலா இருக்கும், எப்ப வந்து கண்டெய்ன்ட் இன் இருக்குன்றத சோ நம்ம வந்து இந்த ரிசல்ட் அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒன்று இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப ஈக்குவல்டா இருக்கும், யூனியன் கண்டுபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இஸ் கண்டெய்ன்ட் இன் இன்டீரியர் ஏ யூனியன் என்னவா இருக்கும் நமக்கு இன்டீரியர் பியா இருக்கும். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பால்னா என்னன்னு பாத்திருப்போம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பால்னா என்னன்னு பாத்திருப்போம், அதுக்கப்புறம் ஓப்பன் செட்னா என்னன்னு பாத்திருப்போம். சோ எப்ப வந்து நம்ம ஒரு செட்டை வந்து ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றோம் பாத்திருப்போம். சோ அப்பார்ட் ஃப்ரம் டெஃபினிஷனை தாண்டி ஒரு செட்டை எப்ப நம்ம வந்து ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லுவோம்னு ரிசல்ட் பார்த்துருப்போம். சோ அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் செட்டை பேஸ் பண்ணி சோ ஒரு 15 ரிசல்ட் கிட்ட நம்ம பார்த்திருப்போம். இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ இந்த ஓப்பன் செட்ல இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அதாவது இந்த ஓப்பன் செட்ல இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதனால இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தியரம்ஸ் பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பார்ட் 6ல க்ளோஸ்டு செட் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.